Now next question, part number 537 la, example 8.30, 11th business maths. Find the probability of drawing a queen, a king and a jackal in order that from a pack of cards in 3 consecutive draw. Consecutive draw na adutthu next draw pannitte porom. Andha maari draw pandrappo andha card vandu black card ah irukkirukku enna vaaippu appdin solli kandupidikkrom. So what is the event A? Event A is selecting a card, queen card, event B king card, then event C jack card வந்து நம்ம செலக்ட் பண்றோம். கண்டிஷன் என்ன? அப்படியே அட் அ டைம்ல 3 கன்சிகியூட்டிவ் நாட் அட் அ டைம் கன்சிகியூட்டிவா அடுத்தடுத்து கார்டை வந்து டிரா பண்ணிட்டே போறோம். அப்படி டிரா பண்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கார்டு வந்து என்ன கார்டு எடுக்கணும்? அந்த மூணு கார்டு கொடுத்துருக்கலையா, குவீன், கிங் அண்ட் ஜாக். அதே மாதிரி ஒரு கண்டிஷன், நாட் ரீப்ளேஸ்டு, எடுத்த கார்டை நம்ம திரும்பி வைக்கிறதில்ல. அப்போ ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிறப்போ யூ ஆர் கெட்டிங் 52 கார்டு, குவீன் கார்டு. ஃபஸ்ட் டைம் யூ ஆர் செலக்டிங் குவீன் கார்டு, தட் இஸ் 4 குவீன் இருக்கு இல்லையா, அப்போ 4 by 52. அப்போ ஒரு கார்டை நம்ம எடுத்துட்டோம், ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ மீதி எத்தனை கார்டு இருக்கும்? 51 கார்ட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் யூ ஆர் செலக்டிங் கிங் கார்டு. கிங் கார்டு எவ்வளோ இருக்குது? 4. ஸோ 4 by 51. Why it is 51? ஆல்ரெடி ஒரு குவீன் கார்டு எடுத்துட்டோம், அதை ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ டோட்டலி 51. தென் நெக்ஸ்ட் யூ ஆர் செலக்டிங் ஜாக் கார்டு. அதே மாதிரி ஜாக் கார்டும் 4 கார்டு இருக்குது. ஸோ 4 by, இப்போ 2 கார்டு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 50 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூணுமே ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல வி ஆர் யூஸிங் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஏற்கனவே பிகினிங்லேயே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஏ கிவன் பி, பி வந்து ஆல்ரெடி ஹேப்பன். இப்போ நம்ம க்வெஸ்சன் படி வரலாம். இது வந்து பி ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடுத்த கார்டு நம்ம எடுக்கிறது வந்து, இது வந்து குவீன் இல்லையா, திஸ் இஸ் குவீன். நெக்ஸ்ட் யூ ஆர் செலக்டிங் கிங். அப்போ வாட் இஸ் த கண்டிஷன்? கண்டிஷன் வந்து ஏ, தட் இஸ் குவீன் கார்டு வந்து ஏற்கனவே எடுத்துட்டோம், இப்போ நீ செலக்ட் பண்ணுறது கிங் கார்டு. நான் கன்ஃபியூஸ் பண்ணணும், அதாவது எந்த நிகழ்வு ஆல்ரெடி நடந்துச்சோ, விச் ஒன் ஹேப்பன்ட் ஆல்ரெடி, அது வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். ஸோ பி ஆஃப் பி கிவன் ஏ, இந்த ஈவெண்ட் ஏ ஹேப்பன்ட் ஆல்ரெடி. இந்த இடத்துல கண்டிஷன் வந்து 3 கார்டு கன்சிக்யூட்டிவாக அடுத்தடுத்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ பி ஏற்கனவே ஒரு கார்டு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நவ் த கண்டிஷன் இஸ் வி ஆர் ஹேவிங் ஒன்லி 51 கார்டு. அடுத்த கண்டிஷன் என்ன? யூ ஆர் செலக்டிங் சி. சி அப்படிங்கிறப்ப விச் ஒன்? ஜாக் கார்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் வாட் இஸ் த கண்டிஷன் கிவன்? 2 ஈவெண்ட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்டு, ஈவெண்ட் ஏ அண்ட் ஈவெண்ட் பி ஆல்ரெடி ஹேப்பன்டு. ஸோ 4 by 50. உங்களுக்கு இது எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி 3 நம்பர் எழுதிட்டு அதை அப்படியே ப்ராடக்டாக எழுதிக்கிறேன். ஏன் மிஸ் நம்ம இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணக்கூடாதா? வை வி ஆர் யூஸிங் ப்ராடக்ட் அப்படின்னா, இது வந்து கண்டிஷனல். கண்டிஷனல் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபார்முலா படி வி ஆர் யூஸிங் ப்ராடக்ட், சாரி மல்டிப்ளேஷன் தியரம். இந்த இடத்துல வருது பார், ஏற்கனவே போன வீடியோவிலே சொல்லியிருக்கிறோம். இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வரக்கூடிய ஃபார்முலா. இதில் அப்படியே இந்த மாதிரி ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா வி ஆர் யூஸிங் மல்டிப்ளேஷன் தியரம். ஸோ யூஸிங் திஸ் யூ கெட் அ ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இங்கே எடுத்துக்காட்டு 8.30, த க்வெஸ்சன் கிவன் ஹியர். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த 3 ஆன்சரையும் நம்ம ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு, அங்கே பிகினிங்கில் அந்த கண்டிஷன் ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குரிய ஆன்சர் வந்து இந்த இடத்துல கொடுத்து, இந்த மாதிரி கூட்டு நிகழ்வுகள் அப்படின்னு வர்றப்போ தான் யூஆர் யூஸிங் இந்த மாதிரி ஏபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இதில் நான் சார்ந்த நிகழ்வுங்கிறது அடிச்சிருக்கிறேன், அது இருக்குது. அதாவது ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள், இந்த சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நடக்கும் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இந்த கூட்டு நிகழ்வுகளின் தன்மை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர்.